வெல்கம் பேக் டு குக்கிங் பிகினர்ஸ் சேனல். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோ ஏதாச்சும் போடும்போது உங்களுக்கு அப்டேட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போட்டுட்டு எடுத்திருக்கேன். இது எனக்கு குழம்பு மீன் எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்து குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க, அதை வச்சு நம்ம பண்ண போகிறேன். பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் க்ரீன் சில்லி, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது, ஆனியன், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஒரு எக்கு, பிரெட் க்ரம்ஸ், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வாசனைக்காக. நம்ம நறுக்கி வச்ச அந்த க்ரீன் சில்லி, கார்லிக் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனும் பொன்னிறமாக வர வரைக்கும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மீன் எடுத்ததுனால குழம்புலேயே கொஞ்சம் மிளகாய்த்தூள் இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு மீன் இல்லைன்னா நீங்கள் மீனை வந்து தனியாக வேக வச்சுட்டு லைட்டாக தண்ணியை விட்டு வேக வைங்க. கொஞ்சம் பெப்பர் பொடி, சால்ட் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது வேக வச்சா போதும். அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு ஃபிஷ்ஷு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதோட சால்ட்டையும் சேர்த்து இறக்கிடுங்க. பண்ண போகிறேன். பொட்டுக்கடலை மாவு வந்து பெரியவங்களுக்கும் உருளைக்கிழங்கு வந்து சின்னவங்களுக்கும் பண்ணுறேன். பெரியவங்களுக்கு உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணுன்றதுக்காக இந்த மாடலில் நான் பண்ணுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சேன். நான் இதோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த பிடிக்கிற மாதிரி வந்தால் போதும். ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் பிடிக்கிற மாதிரி வந்துச்சுனாலே போதும். இந்த மாதிரி இன்னும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பாதியில் நான் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இது ரவுண்ட் பிடிக்க வந்தால் போதும். இந்த மாதிரி நான் சர்க்கிள் ஷேப்பில் போட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சர்க்கிளில் இந்த எக்கோட நல்லா டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிரெட் க்ரம்ஸோடையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசை தவாவில் போட்டு இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தோசை தவாவில் நான் இப்போ வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி.